நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த கந்தனி அருகே, அதாவது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்புவதற்காக சென்னையிலிருந்து பெங்களூர் நோக்கி விங்ஸ், அதாவது காற்றாலை இறக்கை ஏற்றி கொண்டு லாரி அதிகாலை 5 மணி அளவில் பெட்ரோல் பங்கின் உள்ளே சென்றுள்ளது. இந்த லாரியை தென்காசி சேர்ந்த மாரியப்பன் என்ற நபர் ஓட்டி வந்துள்ளார். லாரி பெட்ரோல் பங்க் உள்ளே செல்லும் போது காற்றாலை இறக்கை சாலையின் குறுக்கே முழுவதுமாக நிற்க, அந்த நேரத்தில் பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி அதிவேகமாக விங்கின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரியின் மீது காற்றாலை இறக்கி குத்தி மறுபுறம் வரும் அளவிற்கு குத்தியுள்ளது. இந்த விபத்தில் கண்டெய்னர் ஓட்டி வந்த கோவை ஓமலூர் சேர்ந்த பால்ராஜ், கிளீனர் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்த விபத்து பனிமூட்டம் அதிகமானதால் முன்னே சென்ற வாகனம் தெரியவில்லை என்பதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது குறித்து பள்ளிகொண்டா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 முதல் 3 மணி நேரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரி செல்வர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர்.